ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட்டு பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம உடம்புக்கு உற்சாகத்தை கொடுத்து உடல் எடையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே குடிக்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்கோட ஒரு சில உணவுகளை நம்ம சேர்த்து எடுத்துக்கும் போது நம்மளோட உடல் எடை வேகமாகவே அதிகரிக்கும். ஒரு 10 நாள்லேயே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி இந்த ட்ரிங்கை ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி குடிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ முதலிருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து வெறும் கடாயில் போட்டுக்கலாம். அதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நம்ம கடாயில் போட்டுக்கலாம். எல்லாமே இன்றைக்கி வந்து நான் கப் மெஷர்மெண்ட்டை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிண்ணம் இல்லைனா கப் எதுலையாவது வந்து அளந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வெறும் கடாயில் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாதாம் முந்திரி இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல ஒரு குட் கொலஸ்ட்ராலை வந்து அதிகப்படுத்துது. இப்போ பாதாம் முந்திரியும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த பாதாம் வந்து நல்லா படப்படன்னு கொஞ்சம் வெடிச்சு வரும், அது வரைக்கும் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இதை வறுபட்டுருச்சு, இதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் 1 கப் அளவுக்கு வால்நட் எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு மூளையோட ஷேப்பில் இருக்கிற இந்த வால்நட் வந்து உண்மையாகவே மூளைக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும். இதுலேயுமே உடம்புக்கு தேவையான குட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால நைட்டு தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவாங்க. அவங்களும் இந்த வால்நட்டை நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு வந்தால் உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து குறையும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பிஸ்தா போட்டிருக்கேன். 30 கிராம் பிஸ்தாவில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன், ஃபைபர், பொட்டாசியம், பாஸ்பரஸ், விட்டமின் B6 இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதுவுமே நம்ம உடம்புல குட் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது. இதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா இதய நோய் வந்து வராமல் தடுக்கலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையே எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் கோதுமை, நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுற கோதுமை கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். இந்த சம்பா கோதுமை வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஊசி மாதிரி நீட்டு நீட்டாக இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கப்பில் தான் அளந்திருக்கேன். ஒரு சின்ன குட்டி கப்பு தான் இதில் தான் அளந்திருக்கேன். இதே மாதிரி ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்க்கு 1 கப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோதுமை இந்த மாதிரி படப்படன்னு கொஞ்சம் வெடிச்சு வர்றது வர நீங்கள் வந்து வறுத்துக்கணும். இப்போ இதுவும் வறுபட்டுருச்சு, இதை எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் முக்கியமான பொருள் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தாமரை விதை. இது பார்க்குறதுக்கு பாப்கார்ன் மாதிரி இருக்கும். பெரும்பாலும் நம்மளோட சவுத் இண்டியன்ஸ்க்கு வந்து இதை பற்றி ரொம்ப தெரியாது. ஆனால் இப்போ வந்து நிறைய கடைகளில் வந்து இது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. இது வந்து 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நம்ம வெறுங்கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட முழு வளர்ச்சிக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குது. ப்ரோட்டீன், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், மாங்கனீஸ் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இந்த ஒரு பொருளில் இருக்குது. இந்த தாமரை விதையை மட்டும் நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு 7 மாதத்துலேருந்து கஞ்சி மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதே போல் தாமரை விதையை நெய்யில் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளும் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. கையில் எடுத்து இந்த மாதிரி நொறுக்கி பார்க்குறப்ப நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த அளவுக்கு இதை வந்து வறுக்கணும். இப்போ இதையும் எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வறுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம வாசனைக்காக 1-3 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய், சுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறணும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணணும். சூடாக இருக்கும்போது மிக்சியில் போடக்கூடாது. அதே மாதிரி மிக்சியில் போட்டு ரொம்ப நேரம் வந்து நம்ம அரைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் அரைக்கும்போது எல்லாமே நம்ம நட்ஸ் சேர்த்துருக்கிறதுனால அதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும். இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 வாரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது கூட நம்ம இந்த பாதாம் பிசின் சேர்த்து தான் வந்து இந்த ட்ரிங்க் வந்து நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கற்கண்டு மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது. அதே மாதிரி உடல் எடையை அதிகப்படுத்தக்கூடியது. இப்போ உங்களோட உடம்பு ரொம்ப சூடு உடம்பாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெயிட் போடாது. உங்களோட உடம்புல இருக்கிற ஹீட்டை குறைச்சிங்கன்னா தானாகவே வந்து உங்களுக்கு வந்து வெயிட் ஏறும். இப்போ இந்த பாதாம் பிசின்லேருந்து 2 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு 1 கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி ஊற போட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாகவே ஊற போட்டுருங்க. 1-8 மணி நேரம் இது வந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஜெல்லி மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ட்ரிங்க் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒரு 2 கப் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன். நல்ல திக்கான ஃபுல் க்ரீம் பால் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த நட்ஸ் பவுடர்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. எதுக்காக இந்த மிளகும் மஞ்சளும் சேர்க்குறோன்னா, இந்த பாதாம் பிசன் வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் ஒரு சிலருக்கு சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம வந்து இது சேர்க்குறோம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறமா உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையோ இல்லைனா பனங்கற்கண்டோ கருப்பட்டியோ எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 கப்பில் நம்ம ஊற வச்ச பாதாம் பிசின்லேருந்து 1 ஸ்பூன் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை இதில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம். இதை வந்து நீங்கள் சூடாகவும் குடிக்கலாம், சில்லுன்னு குடிக்கலாம். பெரியவங்களாக இருந்தீங்கன்னா 1 நாளைக்கு 3 கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்க அப்படின்னா காலையில் ஈவினிங் இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் இதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் கூடவே 1 நாளைக்கு 4 பேரிச்சம்பழம் 1 செவ்வாழைப்பழம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா 10 நாளே உங்களுக்கு வந்து கண் கூட நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களோட முகமும் வந்து நல்லா க்ளோவாகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.